அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் அத்தியாயம் பதினைந்தாவது ஸ்லோகம் பாண்டவர்கள் தரப்பிலிருந்து எப்படி வெற்றி முழக்கமாக சங்கநாதம் செய்தார்கள் என்பதை சஞ்சயன் திருதராஷ்டனுக்கு எடுத்து சொல்லி வருகிறான் இப்போ பதினைந்தாவது ஸ்லோகத்தில் யார் யார் எந்தெந்த சங்கை முழங்கினார்கள் என்பதை தெரிவிக்கிறான் பதினைந்தாவது ஸ்லோகம் பாஞ்சஜன்யம் ஹிருஹிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா பௌன்றம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விரகோதரஹா ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னா சஞ்சயன் திருத்தராஷ்டன் சொல்றான் கண்ணபிரான் தன் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை எடுத்து ஊதினான் அர்ஜுனன் தேவதத்தம் என்னும் சங்கை எடுத்து ஊதினான் மிகப்பெரிய வயிறு படைத்தவனும் பயங்கர செயல் செய்ய வல்லவனுமான பீமன் அவன் பவுன்றம் என்ற மிகப்பெரிய சங்கை எடுத்து ஊதினான் என்று தெரிவிக்கிறான் இதுதான் ஸ்லோகத்தின் கருத்து பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேசகா கண்ணபிரானுக்கு ஹிருஷிகேசன்னு திருநாமம் ஹிருஷிகன் என்றால் புலன்கள் ஹிருஷிகேசன் என்றால் அடியார்களின் புலன்களை வென்று தன்பால் ஈர்த்து வசப்படுத்துபவன் அர்த்தம் நம் ஹிருஷீகங்கள் புலன்கள்லாம் பலவிதமான விஷயங்களை நாடி செல்கின்றன கண்ணபிரான் அவற்றையெல்லாம் வசப்படுத்தி தன்பால் ஈர்த்து கொள்கிறான் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவேன்னு சொல்ல வச்சுறான் அதனால நம் புலன்களை வென்று வசப்படுத்துபவன் ஹிருஷிகேசன் என்று அவனுக்கு திருநாமம் அந்த கண்ணபிரான் பாஞ்சஜன்யம் தனக்கே உரித்தான நித்தியசூரி பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு அந்த சங்கை கணவிரான் ஊதினான் அடுத்து தேவதத்தம் தனஞ்சயா தனஞ்சயன்னு அர்ஜுனனுக்கு பெயர் ஏன்னா ராஜசூய யாகத்திலே பல மன்னர்களை வென்று அந்த தனத்தை பெற்றவன் அதனால தனஞ்சயா பல மன்னர்களை வென்றவன் அந்த தனஞ்சயனான அர்ஜுனன் தேவதத்தம் என்னும் சங்கை ஊதினான் இந்திரன் அர்ஜுனனுக்கு பரிசாக அளித்த சங்கு அது அப்போ கணவிரான் நித்தியசூரியான பாஞ்சஜன்யத்தை தன்னுடைய சங்காக நாதம் செய்கிறான் அர்ஜுனனை பொறுத்தவரை இந்திரன் தனக்கு பரிசளித்த தேவதத்தம் என்னும் சங்கை கொண்டு அவன் சங்கநாதம் செய்தான் இவர்களை தொடர்ந்து பீமன் சங்கநாதம் செய்கிறானா அந்த பீமன் எப்படிப்பட்டவன்னா என்று குறிப்பிடுகிறான் சஞ்சயன் பீமகர்மான பயங்கர செயல்களையும் அனாயாசமாக செய்பவன் அர்த்தம் பீமனா பயங்கரமானன்னு அர்த்தம் பயங்கர செயல்களையும் ஒரு சாகசமாக செய்யக்கூடியவன் விற்கோதரஹான் பெரிய வயிறு படைத்தவன் அந்த பீமன் மகாசங்கம் மிகப்பெரிய சங்காகிய பௌன்றம் என்று பெயர் பெற்ற அந்த சங்கை தத்மௌ இப்படி இவர்கள் எல்லாம் சங்கநாதம் செய்தார்கள் என்று சஞ்சயன் திருத்தராஷனிடம் சொல்கிறார் ஆக கண்ணபிரான் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கையும் அர்ஜுனன் தேவதத்தம் என்னும் சங்கையும் மிகப்பெரிய வயிறுபடைத்த பீமன் மிகப்பெரிய சங்காகிய அந்த பௌண்ட்ரம் என்னும் சங்கையும் ஊதினார்கள் ஸ்லோகத்தினுடைய கருத்து பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா பௌன்றம் தத்மௌ மகாசங்கம் பீம கர்மா என்பது ஸ்லோகம் இதற்கு வாதிகேசரி அழகிய மனவாள ஜியர் பகவத்கீதை வெண்பாவில் அருளிய தமிழாக்கம் பன்னியசீர் பாஞ்சசனிய பணவத்தை முன் இருடிகேசன் முழக்கினான் மன்னிய பூந்தாரார் தனஞ்சயனும் தன் தேவதத்தம் எனும் சீரார் சங்கூதினான் சேர்ந்து பாடார் பவுண்டிரமாம் பாரப்பணில ஓடா விரல் வீமன் ஊதினான் என்று தெரிவிக்கிறார் இதைத் தொடர்ந்து தர்மபுத்திரர் நகுலன் சகதேவன் போன்றோரும் சங்கநாதம் செய்யப் போகிறார்கள் எப்படி செய்தார்கள் அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி வணக்கம்